கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. நம் சம்பிரதாயத்துல பிராட்டிக்கு லக்ஷ்மி தேவிக்கு தனி ஏத்த சொல்லியிருக்கு. வேதமே பிராட்டியினுடைய பெருமையை ஸ்ரீ சூக்தத்துல பாடுறது. இத்திஹாசங்கள் புராணங்கள் எல்லாம் பிராட்டியின் பெருமையை பறக்க பேசுறது. இத்திஹாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சீதாயாஸ் சரித்தம் அப்படின்னே ஒரு பேர் உண்டு. சீதையினுடைய சரித்திரம் அப்படின்னு பேர் வைக்கணும்னு வால்மீகி பகவான் ஆசைப்பட்டாராம். அதே போல புராண ரத்னமான விஷ்ணு புராணம் லக்ஷ்மிய பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றது. லக்ஷ்மியினுடைய அவதாரம் எப்படி நடந்தது, தேவர்கள்லாம் எப்படி லக்ஷ்மி தேவியை கொண்டாடினார்கள் அப்படின்னு பல விஷயங்களை சொல்றது. ஆழ்வார்களெல்லாம் திருமகளை பத்தி பல பாசுரங்கள் பாடியிருக்கா. அதே போல ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ ஆள வந்தார் லக்ஷ்மி விஷயமாக முத்தான நாலு ஸ்லோகங்களுடைய சதுஸ்லோகியை பாடியிருக்கார். ராமானுஜரோ முத முதல்ல சரணாகதி பண்ணது லக்ஷ்மி தேவி கிட்டக்கதான். தன்னுடைய சரணாகதி கத்தியத்தை தொடங்கும் பொழுதே லக்ஷ்மி கிட்டக்கதான் சரணாகதி பண்றார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குணவிபவைஸ்வர்ய சீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமஹம் பிரபத்யே. முதல் சரணாகதி பிராட்டி கிட்டகதான். இவருடைய சிஷ்யரான ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ ஸ்தவம் பண்ணினார். அவருடைய திருக்குமாரரான ஸ்ரீ பராசர பட்டரோ ரங்கநாயகி தாயார் விஷயமான அத்தமான ஸ்ரீ குணரத்ன கோஷத்தை பாடினார். சுவாமி தேசிகன் அத்தமான ஸ்ரீ ஸ்துதியை செய்தார். அவருடைய குமாரர் குமார வரதாரியர் அவர் லக்ஷ்மி சதகம் பண்ணினார். இவர்களுடைய கோத்திரத்துல அவதரிச்ச, அதாவது ஆத்திரேய கோத்திரத்துல அவதரிச்ச அரசாணி பாளையம் ஸ்ரீ வெங்கடாத்வரி கவி லக்ஷ்மி சஹசிரத்தை இயற்றினார். இந்த மாதிரி லக்ஷ்மி விஷயமா பல பல ஸ்தோத்திரங்கள் உண்டு. நம்ம நித்யானுசந்தானத்துல விஷ்ணு சஹசிரநாமத்தை சேவிச்ச உடனே லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சேவிக்கிறது அப்படிங்கிற வழக்கம் உண்டு. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் எல்லா விதமான மங்களங்களையும் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பல நாளா இருந்துட்டு இருக்கு. மங்களம் அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல இன்னொரு வார்த்தை சிவம் அப்படின்னு. இந்த மங்களகரமான சிவமயமான ஸ்தோத்திரத்தை லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை யார் அருளி செய்தார் அப்படின்னு கேட்டா அது சிவன், பரமசிவனார். எம்பெருமானுக்கே சிவன் ஒரு திருநாமம் உண்டு. சர்வ சர்வ சிவஸ்தானு அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றோம். ஏன்னா மங்களத்தை கொடுப்பவன் எம்பெருமான் தானே எல்லாருக்குமே. பரமசிவனாருக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான், அதனால அவனுக்கு சிவன்னு பேரு. பரமசிவனாருக்கும் சிவன்னு பேரு, மங்களத்துக்கும் சிவம்னு பேரு. இப்படி மங்களத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை செய்தது பரமசிவனார். இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு சொன்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படின்னு அடியனுடைய ஆச்சாரியன் நினைச்சார். ஸ்ரீ கருணாகராச்சாரியார் சுவாமி அவர் நினைச்சார் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துக்கு நிருக்தி ரூபமா ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஒரு திருநாமத்துக்கும் ஒரு ஒரு நிருக்தி ஸ்லோகத்தை அமைச்சிருக்க. அந்த நிருக்தி ஸ்லோகத்தை புரிய வைக்கிறதுக்காக அவரே கதைகளும் எழுதியிருக்கார் ஆங்கிலத்தில். அது புஸ்தகமாகவும் வெளிவந்திருக்கு. இப்போ அந்த கதைகளை எடுத்து அடியன் தமிழ்ல சொல்ல போறேன். ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு திருநாமம் அனுபவிக்கலாம்.
அப்படின்னு பிராட்டி கிட்ட பிரார்த்திச்சுப்போம். இன்று நாம் அனுபவிக்க போற திருநாமமானது முதல் திருநாமம், பிரகிருதி அப்படின்ற திருநாமம். பிரகிருதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சாதாரணமா பிரகிருதி அப்படிங்கிறதுக்கு இயற்கை, நேச்சர் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், இல்ல ஸ்வபாவம் அப்படின்ற அர்த்தமும் புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு அர்த்தங்கள் இல்லாம பிரகிருதிக்கு வேற ஒரு அர்த்தமும் உண்டு. அது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சிருஷ்டிக்கு எல்லாம் ஒரு மூல பொருள் உண்டு, மூல காரணம் உண்டு, அதுக்கு மூல பிரகிருதி அப்படின்னு பேரு. இந்த இடத்துல பிரகிருதிக்கு அந்த மூல பிரகிருதி அப்படின்ற அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல எம்பெருமான் தன்னுடைய லீலைகள் எல்லாம் பண்ணி பாக்குறான், எப்படியாவது எல்லா சம்சாரிகளையும் கரையேத்தி நல்ல கதிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய ஒரே குறிக்கோள். அதுக்காக பலவித லீலைகளை நடத்திட்டே இருக்கான். ஒரு சமயத்துல பார்த்தா இந்த சம்சாரிகள் எல்லாம் கடை தேரவே மாட்டா போல தோணிடுமா பகவானுக்கு. அப்போ இந்த விளையாட்டு எல்லாத்தையும் கலைச்சிடுவோம், இந்த லீலை எல்லாத்தையும் பிரளயமா மாத்திடுவோம் அப்படின்னு எம்பெருமான் நினைப்பான். அப்படி பிரளயமா கொண்டு வந்துடுவோம். பிரளயம்னா என்ன, எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பிரளய காலத்துல உயிருள்ள சித்தான வஸ்துக்கும் உயிரே இல்லாத அச்சித்தான வஸ்துக்கும் வித்தியாசமே இருக்காது. அப்படி உயிருள்ள பொருட்களும் உயிர் இல்லாத மாதிரி அப்படியே கடக்குமா, எதுவுமே நடக்காம ஸ்டாண்ட் ஸ்டில்ல அப்படியே ஜலமா இருக்குமா பிரளய காலத்துல. இந்த சமயத்துல எம்பெருமான் ஓய்வெடுத்துன்னு யோசிச்சுட்டு இருப்பான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பாக்குறா லக்ஷ்மி தேவி. எப்படி திருப்பி வா எல்லாரையும் கடத்தேத்துறது யோசிக்கிறேன்னு வானா எம்பெருமான். அந்த சமயத்துல லக்ஷ்மி தேவி சொல்லுவானா, எம்பெருமானே நீர் திருப்பி சிருஷ்டிக்காரணி, சிருஷ்டிய பண்ணும், உருவாக்கணும், உருவாக்கி இந்த ஜீவர்கள் எல்லாம் இந்த சேத்தனங்கள் எல்லாம் திருப்பி சேத்தனத்துவத்தோட இருந்தாதான் நம்மளை வந்து அடையிறது எப்படி அப்படின்னு முயற்சியாவது பண்ண முடியும், அதுக்காக இப்போ சிருஷ்டியை தயவு செய்து ஆரம்பிக்கவும் அப்படின்னு லக்ஷ்மி தேவி அறிவு புகட்டுவாளாம். சரி, சிருஷ்டிக்கணும்னா முத முதல்ல அதுக்கு என்ன வேணும், மூல பொருள் வேணும், ரா மெட்டீரியல் வேணும். சிருஷ்டிக்கு ரா மெட்டீரியல் என்ன, மூல பிரகிருதி தான் ரா மெட்டீரியல். அந்த மூல பிரகிருதிக்கு சக்தி கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் லக்ஷ்மி தேவி தானாம். இப்ப லக்ஷ்மி தேவியினுடைய கிருப்பையை நம்ம பார்க்கணும். சிருஷ்டிக்கணும் அப்படின்ற நல்ல புத்தியும் எம்பெருமானுக்கு அவளே சொல்றா, சிருஷ்டிக்கு வேண்டிய பொருளாகிற மூல பிரகிருதிக்கும் தானே சக்தியை கொடுக்கறா, தானே அதை சமாளிக்கிறா, தானே அதை மேனேஜ் பண்றா, இவ்வளவு காரியம் பண்றா. இப்படி மூல பிரகிருதிக்கு சக்தி கொடுக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி தேவிக்கே பிரகிருதி அப்படின்ற திருநாமத்தை சொல்லுகிறார் பரமசிவனா. எங்கேயான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவளுக்கே அந்த பேர் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இருக்கும். ஏன்னா தக்காளி பழம் வித்துண்டு ஒத்தி போறா, அவளை தூரத்திலேருந்து கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவோம் நம்ம, ஏ தக்காளி பழம் இங்க வா அப்படின்னு தானே கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர்களை அந்த பேரிட்டே அழைக்கிறா போல, ஒரு விஷயத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடியவளை அந்த பேரிட்டே அழைக்கலாமா. அதனால மூல பிரகிருதிக்கு சக்தி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கே பிரகிருதி அப்படின்ற திருநாமம் உண்டாம். இத ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்துல அடியனுடைய ஆச்சாரியன் அற்புதமா சாதிச்சிருக்கார். பிரகிருதி லக்ஷ்மி கஸ்மாத் சேஷ்டே பிரகிருதி யயாஹி தேவோனஹ சிருஷ்டிம் குருதே ஜகதாம் தஸ்யாஹ பிரீத்யை தயா சஹாலோச்ய அப்படின்ற அற்புதமான ஸ்லோகம்.
இந்த பிரகிருத்தின்ற திருநாமத்தை யார் ஸ்ரத்தையோட ஜபிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் வீடு கட்டும் பொழுது எந்தவித தொந்தரவும் வராது. வீடு கட்டுறதுக்கு என்னென்ன மூலப்பொருள் வேணுமோ அதெல்லாம் கரெக்டா அந்தந்த சமயத்துல வந்து சேரும். தளிகைக்கு ஏதாவது சாமகிரிகள்லாம் வேணும்னா அந்த சாமகிரிகள்லாம் அந்த சமயத்துல நல்ல குவாலிட்டியா வந்து அமையும் அப்படின்னு பலஸ்ருதி அடியனுடைய ஆச்சாரியனே சொல்லியிருக்கார். அதனால பக்தியோட இந்த திருநாமத்தை ஜபிப்போம். பிரகிருத்யை நமஹா.